ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் கிரேவி, ப்ரான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சுங்க. கடாயை வச்சுட்டு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க. சோம்பு, பட்டை, அரைச்சி வச்ச இது வந்து நம்ம போட்டுக்கிறோம். வெங்காயம், வெங்காயம் வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சது போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. இறால் கிரேவி, நம்ம வெங்காயம் எவ்வளோக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம். சிறுசாக அரிஞ்சு போட்டுங்க. தக்காளி, தக்காளி போட்ட உடனே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. உப்பு, கல் உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு. கல் உப்பு போட்டுட்டு நம்ம பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கும். தக்காளி வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். பாருங்க, நல்லா பொன்னிறமாக வரணும். இறால் கிரேவி இது. பாருங்க லாஸ்ட்ல எவ்வளோ செம்மையாக இருக்கும் பாருங்க, எம்மியாக இருக்கும் பாருங்க. இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் என்னென்னா, தக்காளி பச்சை வாசனை போகணும், அதனால நல்லா வதங்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் கிரேவியாக இருக்குது பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சா. பொன்னிறமானோடனே இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண வேண்டியதுதான். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் மஞ்சாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள். இது இது வெறும் மிளகாத்தூள், அது குழம்பு மிளகாத்தூள், இது வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசை, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். கிரேவியாக வச்சுருக்கேன் இது, ஸோ எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். 1.5 கிலோ எரா இது, கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம். நல்லா வதங்கின உடனே அந்த வெங்காயம் இதெல்லாம் தெரியக்கூடாது, எல்லாம் நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா என்ன கலரில் இருக்குது பாருங்கள், அந்த கலரில் வந்தோடனே நம்ம வதக்கி வச்சு இறால போடுறோம். இறால போட்டு நல்லா கலர் விடுங்க, கலர் விடுங்க. நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கேம் சேனல். அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஃப்ரீ ஃபயர் சேனல். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. எல்லாருக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தண்ணி வந்து கொஞ்சமாக வைங்க, நாங்கள் கிரேவியாக வைக்கின்றதுக்கும் தண்ணி நிறைய வச்சுட்டோம். எவ்வளோ அளவுக்கு தண்ணி சுண்டுதோ அந்த அளவுக்கு ஏராளம் நல்லா மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனல் 500+ சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு லாஸ்ட் இறக்குற டைமில் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. நல்லா வாசனையாக கம்ப கம்மனு இருக்கும் பாருங்கள். சாப்பாட்டில் பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்னும் மேலே மேலும் நாங்கள் வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.